ஹே அண்ட் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் கைஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருக்கிற மான்ஸ்டர் ஃபிஷ் கலெக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க ஃபிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செனகல்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லைனா பைச்சர்னு சொல்லுவாங்க, இல்லைனா ட்ராகன் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. பட் காமன் நேம் வந்து செனகல்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. செனகல்ஸ்லேயே வந்து ஒரு ரிச்சான ஒரு பயங்கர ஃபேமஸான செனகல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எங்கிலிச்செரி செனகல் தான். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து இதுதான் எங்கிலிச்செரி செனகல். கீழே ஃபுல்லாக ப்யூர் ஒயிட்டில் இருக்கும், மேலே வந்து லைட் ப்ரௌனில் ஸ்டைப்ஸ் வந்துருக்கும், பிளாக் கலர் ஸ்டைப்ஸ் வந்திருக்கும். ஸோ செனகல்ஸ் பொறுத்தவரை ரொம்ப ஹார்டியான ஃபிஷ்ன்னு எல்லாத்துக்கும் தெரியும். பட் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் கலெக்ஷன். இது வந்து என்னென்னா எங்கிலிச்செரி செனகல். அடுத்தது வந்து என்கிட்ட மான்ஸ்டர் ஃபிஷ்ஷில் வந்து டைகர் செவலோஸ் கேட்ஃபிஷ் இருக்குது. இது வந்து ரொம்ப பேபி சைஸும் இல்லை, ரொம்ப வந்து பெரிய சைஸும் இல்லை. இது ஒரு 2.5+ இன்ச்சஸில் இருக்கிற நார்மலான ஃபிஷ். பட் மற்ற ஃபிஷ்ஷை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப பயப்படுது மற்றது பார்த்தா, ஏன்னா மற்றது அட்லீஸ்ட் 3 இன்ச்சஸாவது இருக்குது, இது ரொம்ப குட்டியாக இருக்குது. இதெல்லாம் வந்து பிளட் வார்ம்ஸ் எடுக்குது, அப்புறம் வந்து மீட் எடுக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெட்டெயில் கேட்ஃபிஷ். சின்ன சைஸில் இருக்கும்போது டைல் பிளாக்காக இருக்கும், க்ரோவ் ரெட்டாகவும். இதுவும் வந்து என்னோடய கலெக்ஷனில் ஒன்று தான். பட் இது சீக்கிரம் வந்து வளர்ந்துடும், இதுக்கு டேங்க் ஆப்ரேஷன் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ரெட்டெயில் பொறுத்தவரை என்ன மார்னிங் ஃபீடே எடுக்க மாட்டேங்குது. நீங்கள் என்ன தான் மார்னிங் வந்து பக்கத்தில் மீட்டே போட்டாலும் எடுக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதோடய நேச்சரே அப்படி தான், நைட்டு மட்டும்தான் சுற்றிட்டுருக்கும், நைட் மட்டும்தான் ஃபீட் இருக்கும். காலையில் என்ன தான் இருந்தாலும் ஃபீட் எடுக்கவே இருக்காது, நைட் மட்டும்தான் இது வந்து ஹாப்பியாக சுற்றிட்டுருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னோடய ஃபேவரட். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெலிசி பைஜஸ், டெலிசி செனகல்ஸ்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுலேயே வந்து ரொம்ப ரொம்ப அழகான, க்யூட்டான, ரொம்ப பார்க்கவே டெரரான ஃபிஷ்னா இது தான். பார்த்தீங்களா அது போய் எப்படி நிற்குதுன்னு, அந்த ஸ்டைலே பார்த்தீங்களா, அதோட ஹார்ன் பார்த்தீங்களா எவ்வளோ இதாக இருக்குது. பட் மற்ற செனகலை கம்பேர் பண்ணும்போது இது வந்து என்கிட்ட இருக்கிறது 3 இன்ச்சஸ் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆல்பினோ செனகல். என்கிட்ட இருக்கிற செனகல்லையே ரொம்ப அழகான, ரொம்ப ப்ளேஃபுல்லான செனகல்னால் இது தான். இது வந்து ஈஸியாக பெல்லட்க்கு நான் ட்ரைன் பண்ணிட்டேன், பட் மற்றது ட்ரைன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுவும் இந்த டெலிசி பைஜர் ட்ரைன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இது என்ன எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிளட் வார்ம்ஸ் எடுக்குது, அப்படி இல்லைனா சிக்கன் மீட் இல்லை நார்மல் மீட்ஸ் எடுக்குது. பட் பிளட் வார்ம்ஸ் நீங்கள் டெய்லி ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹை ப்ரோட்டீன் எந்த ஃபிஷ்ஷுக்கு போதோ டெஃபினட்டாக அது வந்து ஆபத்து தான். நீங்கள் ஃப்ரோசன் பண்ணி வச்சாலுமே வந்து 3 டேஸ் ஒன்ஸ் கூட ப்ரிஃபரபிள் கிடையாது, 4 டேஸ் ஒன்ஸ் மட்டும்தான் ப்ரிஃபரபிள். ஸோ அதுக்குன்னு சொல்லி நம்ம டெய்லி பிளட் வார்ம்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ வேறு வழி இல்லை, மீட் தான் போட்டாகணும். ஸோ பிளட் பெல்லட் ட்ரைன் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆல்ரெடி செனகல்ஸோட க்ரோத் வந்து ரொம்ப 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 கம்மி மற்ற ஃபிஷ் கம்பேர் பண்ணும்போது. இதுலேயும் நீங்கள் பெல்லட் போட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக க்ரோத் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதோடய இஷ்டத்துக்கு அதை விட்டு தான் ஆகணும், அது வந்து ப்ரிடேட்டர் ஃபிஷ் தான். ஸோ டெஃபினட்டாக சிக்கன் போட்டு தான் ஆகணும். பட்டு இதை வந்து பிளட் ட்ரைன் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்பினோ செனகல் மட்டும் ஈஸியாக பெல்லட் எடுக்க ட்ரைனிங் எடுத்துருச்சு. இந்த ஃபிஷ் வந்து நம்ம டேங்குக்கு எப்படி செட் ஆகிடுச்சுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் போட்டவொடனே நீங்கள் ஹைடிங் ஸ்பேஸ் டெஃபினட்டாக கொடுத்தே ஆகணும். ஹைடிங் ஸ்பேஸ்லேயே இருக்கும், உங்கள் டேங்க் அதுக்கு செட் ஆகவே இல்லை அப்படின்னா ஹைடிங் ஸ்பேஸ்லேருந்து நீங்கள் 10 நாள் ஆனாலும் வெளியே வரவே வராது. மெயினாக சாண்டு போடணும், சாண்டில் வந்து போட்டால் தான் இதுக்கு ரொம்ப பிடிக்கும். செட் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி தான் ஜாலியாக வெளியே வந்து மேலே சர்ஃபேஸ்லேருந்து ஏர், ஆக்சுவலாக இது வந்து சர்ஃபேஸ் பீத்தர், மேலே இருக்கிற ஏரை வந்து ப்ரீத் பண்ணி தான் இருக்கும். செனகல்ஸ் பொறுத்தவரையும் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ தான், நீங்கள் அவ்வளோ மெயின்டைன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிகினர் மான்ஸ்டர் ஃபிஷ் சூஸ் பண்ணுன்னா அது ஈஸியாக சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஹார்டியான ஃபிஷ், எந்த வாட்டர் டெம்பரேச்சருக்கும் ஈஸியாக அடாப்ட் ஆயிரும். சிங்கிங் பெல்லட்டை அழகாக எடுத்துரும். ஸோ நான் என்னோடய மான்ஸ்டர் டேங்க்கை எப்படி செட் பண்ணி வச்சுருக்கேன்னா, இந்த மாதிரி பியூசி பைப் ப்ளம்பிங் பைப்பில் அந்த மாதிரி 3 ரோப் ஃபில்டர் பக்கத்தில் ஒன்று வச்சுருக்கேன். ஆல்ரெடி ரெட்டெயில் கேட்ஃபிஷ் அதோட எரிச்சல் சூஸ் பண்ணியிருக்கு, வேறு எந்த ஃபிஷ்ஷும் அது உள்ளே வர விடாது. சைடில் லெஃப்ட் கார்னரில் ஏரோப்ளைன் மாதிரி சொருவிட்டுருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டைகர் ஷெவல் தான். அது இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸில் தான் சுற்றிட்டுருக்கு, அதுக்கு இன்னும் செட் ஆகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா மற்றது எல்லாமே பெரிய பெரிய ஃபிஷ். இது வந்து டெலிசி பைஜர், அது இப்போதைக்கே வந்து ஒரு 6 டேஸாக வந்து ஃபில்டர் கடியில் தான் போய் அது ஒழிஞ்சிட்ருக்குது. டெஃபினெட்டாக அதை ப்ளேஸ் சேஞ்ச் பண்ணும். ஸோ கைஸ், நீங்கள் செனகல்ஸ் ட்ரை பண்ணணும் வச்சிங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம், லாங் டைம் உங்களோட இருக்கும். ஆனால் டேங்க் செட்டப்பை வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக க்ளோஸ் பண்ணி தான் இருக்கணும்.
ஏன்னா இதெல்லாம் வந்து எப்போ வந்து ஜம்ப் பண்ணணும்னு நமக்கே தெரியாது. ஸோ டெஃபினட்டாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோங்க. மெயின் என்னென்னா நீங்கள் ஹெவி ஃபில்ட்ரேஷன் போடணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா இது வேஸ்ட் அவ்வளோக்கா ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ நீங்கள் டெய்லி வந்து மீட் போட்டிங்க அப்படின்னா இதோட க்ரோத் வந்து 1+1 ஃபீட்டுக்கு மேலேயே தாராளமாக வளரும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து நான் ஒரு 6 to 7 days ரொம்ப கஷ்டப்பட்டு இதை வந்து பெல்லட் எடுக்க வச்சுருக்கேன். இது சாப்பிட்றது வந்து நார்மல் ஆப்டிமம் பெல்லட்டோ இல்லை எதுவுமே கிடையாது, இது வந்து ப்யூர் நான்வெஜ் கண்டென்ட்டு. இது வந்து ஃபுல்லாக எந்த ஒரு அடிஷ்னலாக சேர்க்காத ஒரு ப்ரான் தான், ப்ரான் பெல்லட் தான் இது. இது ஃபார்ம் ஃபீட்லேருந்து வாங்கினா. கைஸ், இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் செஞ்சுக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.